ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களோட விவசாய மணி. ஸோ எங்கே மணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் ரோட்டில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரே நிமிஷம் டச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விஎஸ்கே அண்ணா கூட வந்து ஒரு ட்ராவல் ஒன்று போக போகிறோம். ஸோ விஎஸ்கே அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்பவே சின்ன ட்ராவல், பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராவல் தாங்க. ஏன்னா எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, மெட்ராஸ் பைக்கர்ஸ் அங்கே தான் போகிறோம். அப்பா கண்ணே தெரியலைங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஏதோ பின்னாடி வர ஒரு வண்டி வருது என்னன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பாட், அதாவது அங்கே போய் தான் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அவரை. ஸோ அங்கே போயிட்டு உடனே எந்த அப்படி பார்த்துன்னு போகிறீங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு உடனே விஎஸ்கே வந்து வந்துடுவார். கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து அங்கே இருக்க நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் வந்து இவ்வளோ அறுக்க வரைக்கும் ஓடினு இருக்கேன். இங்கே பாருங்கள், இத்தனை மணிக்கும் கடையெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. டைம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, மணி வந்து கரெக்டாக 5 மணி ஆகுது. எஸ் 5:30 மணி, அரை மணி நேரத்தில் நான் வந்து அங்கே போய் ஆகணும். ரொம்ப தூரமானு கேட்டிங்கன்னா, எஸ் பஸ் இல்லைனா ஒரு சேரட்டை பிடிச்சி தான் போகணும் அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பாட் எல்லாம் இல்லைங்கம்மா, மாதா வர ரவுண்டாக என்ன இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். இப்போ வந்து ஸ்பீடாக பேச வரல, டச்சிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா, விஎஸ்கே அண்ணோட வண்டி கவாசக்கி 1000 EBS ஏதோ ஒன்று வரேங்க, பெரிய வண்டி, பட் ரொம்ப ரொம்ப பெரிய வண்டி. என்னோடய கேரக்டர் அண்ட் அந்த மாதிரி பொறுத்து பார்த்திங்கன்னா, டிடிஎஃப் இந்த ரோட்டில் போனாலே வச்சுக்கோங்க, இது வந்து டிடிஎஃப் போன ரோடுன்னு சொல்லுவேன். பட் டிடிஎஃப் விரும்பி ஓட்டின பைக்குங்க அது. ஸோ என் கெட்டப் பாருங்களேன், கொஞ்சம் இன் பண்ணினு, சட்டைக்கும் ஃபேண்ட்டுக்கும் மேட்ச் இல்லை, சூக்க சுத்தமாக மேட்ச் இல்லை, அரக்க வரக்க ஓடினே இருக்கும். எஸ் 5:30 மணிக்கு வந்து நாங்கள் இருப்பணும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சம்பவம், ஆனால் எப்படி இருக்கும், நான் அங்கே மாதவரத்துக்கு போயிட்டு அவர் வந்து, தம்பி நிந்தாப்பா ஃபோன் பண்ணி தூங்கத்தில் வந்து எழுப்பி விட்டேன், இருப்பா கிளம்பி வர்றேன்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும். நான் உனக்கு இல்லாடே ஆஃப் பண்ணேன், பேக்கு பயப்படுறவனாலே அந்த நாய்க்கு ரொம்ப போய் விடுவேன். நான் பண்ணு போயினே இருக்கா, அது பண்ணு குறைச்ச அப்படிங்க இருக்கோம். ஓகே, நம்ம வந்து மாதவரம் பேனை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த விஎஸ்கே வந்தோம் உடனே தான் கண்டினியூ பண்ணணும். அன்ற மெட்ராஸ் பைக்கர் அங்கே தான் நம்ம வந்து போகிறோம் இன்றைக்கி. ஸோ போகிற வழியை பாருங்களா. எஸ் அங்கே வந்து எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியாது, ரொம்ப இருட்டாக இருக்கும் எங்கள் ஏரியாவே. எங்கள் ஏரியா வந்து எப்போவுமே ரொம்ப இருட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வருதா பார்த்து அது 8:00 மணிக்கு எழுந்து வரணும். மிட் நைட்டுங்க, இதெல்லாம் எனக்கு நல்லா தூங்குற வயசு, வரக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையும் நடக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து பறக்க ஆரம்பிக்கலாம். மக்களை நம்ம இன்னும் இன்னும் மாதவரம் வந்து நம்ம இன்னும் ரீச் பண்ண. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா, ரெட் ஏரியில் இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து பிஸியான ரோடு, எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எஸ் நம்ம வந்து ரெட் ஏரியில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா குமரன் ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் ஒர் பாயிண்ட், எஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம சேர் ஆட்டோ இல்லை நம்ம பிடிச்சி தான் போனோம். என் நேரம் ரெண்டுமே வரலைங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:13 ஆகிடுச்சு. ஸோ சொன்ன நேரத்தில் அங்கே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா டைமை ரொம்ப கீப் அப் பண்ணுறவன். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இது முன்னாடி ஒரு பிளாக் பேசினேன். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 40 செகண்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பேசினேன். ஸோ அந்த பிளாக் பேசினு இருக்கும்போதே நம்மளை பிஎஸ்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அட்டன் பண்ணி பேசினா, சாரா தம்பி தூங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எஸ் நான் சொன்னது நிறைவேறி விட்டது. ஸோ நான் விளாக் பேசும் போது கூட அதாங்க சொன்னேன், சாரா தம்பி தூங்கிட்டேன்னு சொல்லுவாருன்னு தான் இது முன்னாடி விளாக் பேசினேன். பட் அதே மாதிரி வந்து அண்ணன் தூங்கிட்டாரு, நீங்கள் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுவார். நைட் ஃபுல்லாக ஒர்க்கானு கேட்டிங்கன்னா அவருக்கு ஹெவி ஒர்க், அதான் நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்தாலே பேண்டு தூங்கிடுவேன். அவர் வந்து காலிலேருந்து ஈவினிங்கில் நைட் 10 மணி 10:30 மணி வரைக்கும் வந்து வேலை செய்வாரா, பட் முடியாது அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கவே. ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் எழுந்தால் பைக் ஓட்டுறத வந்து கவனம் செலுத்த முடியாது, ஏன்னா தூக்கம் வந்துடும். ஆல்ரெடி நம்மளோட ஒயிட் சீட்டா அண்ணாக்கம் வந்து இந்த மாதிரி தான். ஒயிட் சீட்டா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பிரதர், அண்ட் அவர் வந்து ஒரு மோட்டோ பிளாகர், ஜிடி வண்டி வச்சுருக்காரு. ஸோ அவரோட சேனலோட லிங்க் வந்து நான் வந்து கீழே பின் பண்ணி விட்டுறேன். என்னோடய சார்பாக 1 சப்ஸ்கிரைபர், ஜஸ்ட் ஒன்லி 1 சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். யாருன்னா ஒருத்தராவது போங்க, கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவர் ஒரு மோட்டோ விளாகர். ஸோ தூங்காமல் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அடியெல்லாம் பட்டுச்சு. இப்போ மோட்டோ விளாக் பண்ணல, பட்
கம்பேக் கொடுப்பாருண்ணா. இப்போ அதே மாதிரி வந்து தூங்கலாம் ஆக்சிடென்ட் ஆகிடுமா அந்த மாதிரி இல்லைங்க, நம்மளால் கவனத்தை வந்து செலுத்த முடியாது பைக் ஓட்டுறதுல. எஸ் மாதவரத்தில் தான் இருக்கேன். ஸோ அண்ணா வந்து வீட்டில் இப்போ தான் எழுந்திருக்காரு ஓகேங்களா, இன்னும் கிளம்பி வர லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இப்படியே பார்த்து தூங்கிடலாமா? எஸ் அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் அண்ணா வந்தோடனே தான் இதாக இருக்கா. இதுக்கப்புறம் நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணேன், ஏன்னா நான் பேசுனா பேசினே இருப்பேன், கண்டினியூஸாக பேசுவேன். எனக்கு வந்து டைம் போகிறது வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. பேசுனா எப்படி இருந்தாலும் நான் சின்ன இங்கேருந்து நடந்து போகிறேன், 4 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கே 30 நிமிஷம் வீடியோ வந்துச்சு. ஸோ இது வந்து 38 கிலோமீட்டர் போகிறோம், 3 ஹவர் வீடியோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஸோ அண்ணா வந்தோடனே நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து கேட்டியும் மக்களே, நம்ம வந்து எப்பயோ ஒருபடியாக வந்து விஎஸ் கண்ணனை வந்து எப்பயோ பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் எக்ஸ்பிரஸ் போது சரிங்க நினைக்கிறேன். எஸ் நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க கவாஸ்கி. எஸ் நம்ம இந்த வண்டியெலாம் தான் வந்தோம். ரைடை பற்றி பேசணும்னா வேற லெவலில் இருந்தது ரைடு, ஸ்பீடு சிக்கவே முடியாது. ஸோ நம்மளோட விஎஸ் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து வருவார் நம்மளோட சேனலுக்கு. ஸோ எஸ் ரைடு வந்து சொல்லியே அவனும் ரைடு வந்து வேறு லெவலு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, போகிற வரவங்க இருக்காங்க பார்த்திங்களா, கை தம்ஸ் அப் காட்டுறாங்க, இப்படி பண்ணுறது செம ஃபன்னாக இருந்தது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயே இல்லை, கடையில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வருவார் அவர் காலக்கலாங்க. ஸோ ஸ்டேட்யூன் மக்களே, இன்னும் நாங்கள் வந்து ரீச் ஆகலை அந்த பிளேஸுக்கு ஓகேங்களா. ஸோ ரீச் ஆகிட்ட அப்புறம் வந்து கண்டிப்பாக அதை சொல்கிறேன். ஹைவேல ஒரு டீ கல்ல தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து பிளேஸ் தெரியாது, என்ன இடம்னு தெரியாது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம் வேற லெவல். அண்ட் எதிர்க்க பாருங்கள், எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செடிங்க, அந்த மலை செம்மையாக இருக்குங்க, பிளேஸு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ட்ராவல் கேட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ். ட்ராவலை பற்றி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டம் நோ கமெண்ட்ஸில் முடிச்சிருவேன், ஏன்னா அந்த லெவலில் இருந்தது, அதாவது அந்த லெவலில் இருந்தது. ஸோ ஒயிட் சீட்டாக அண்ணா கூட போகும்போது கூட என் முகமே அப்படி பின்னாடி போன மாதிரி ஆகிடுச்சு. கவாசக்கி தரமாக செஞ்சிடுச்சுங்க நம்மளை. ஸோ அங்கே இருக்கு. ஸோ சூப்பர் பைக்னா சும்மாவா அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி நிற்குது பாருங்கள். எஸ் இந்த வண்டி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ கவலை இல்லைங்க, நம்மளும் வாங்கலாம், டோன்ட் வரி. நம்ம நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம விஎஸ் கண்ணாயிட்டே ஒரு வண்டி வாங்கிடலாம். விஎஸ் கண்ணாயிட்ட ஒரு வண்டி வாங்கினங்க வேணாங்க. இந்த வண்டி என்ன ரொம்ப பிடிச்சி போச்சா, நம்ம இந்த வண்டியை வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ மலை வர வழி ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இருங்க, நம்ம விஎஸ் கண்ண வந்து ஃபோன் பேசினு இருக்காங்க, அதுக்குள்ளே நமக்கு ஒரு வண்டியை போய் ஒரு வண்டி வச்சுக்கலாம். ஸோ எஸ் வண்டி இங்கே இருக்குது, நம்ம விஎஸ் கண்ணை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காரு. ஸோ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன், இருங்க விஎஸ் கண்ணாயிட் போகலாம். நான் பேசுங்க. எஸ் அண்ணா வந்து ஹாய் சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து ஜாலியான ட்ரிப், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. அண்டு அப்போ சரியான வெயிலுங்க, அதனால தான் இப்படி இருக்க வெயில். நாங்கள் வந்து இன்னும் ஸ்பாட்டுக்கே போகல. அண்ணா அண்ணா ஒருத்தர்கிட்ட என்ன சொன்னார்னா, எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு சிம்பிளாக சாப்பிட வந்தோம், சாப்பிட அவ்வளோ தூரம் வந்து மணி கேட்டாங்க சமூக பண்ணாயிடுச்சு. ஸோ எஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா வரல சில அடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து போகலாம். ஸோ பாய். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட விவசாயம் பண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து 3 வண்டி சாய்ஸ், உங்களுக்கு வந்து டொகாட்டி வேணுமா அல்லது சிபிஆர் வேணுமா இல்லைனா கவாசக்கி 1000 அண்ட் 1000 வரலைங்க விட்டுருங்க. ஸோ 3 வண்டி இருக்குது. ஸோ 3 எனக்கு பிடிச்ச வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா 3 தாங்க பிடிக்கும், ஏன்னா இங்கே பாருங்கள் கவாசக்கி டுகாட்டி சிபிஆர் 3 மின்னல் மாதிரி போகிற வண்டி தாங்க. அண்டு ரைடு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம், வேறு லெவல் இங்கே பாருங்க இங்கே தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் ஃபன்னு செம்ம ரைடுங்க இது. ஸோ அல்டிமேட்டான ரைடு வந்து இங்கே தான் முடிச்சேன் பாருங்கள், ரதம் 3 ரதம் மாதிரி நிற்குது. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஒரு வண்டி வாங்கி நடுவில் நிப்பாட்டிடலாம்,
இல்லைனா அந்த மூணு வண்டி கூட நம்ம போகிறோம் ஒரு ரைட். ஸோ பண்ணிடலாங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ராயல் என்ஃபீல்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து என்ன தெரியும் தெரியாது. ஸோ டுக்காட்டி இங்கே இருக்கு, டுக்காட்டி. ஸோ ரெண்டு பைக், இந்த பைக் டுக்காட்டி, பட் அது என்னன்னு தெரியல. அண்டு இந்த வண்டி வரும்போது பார்த்தேன், இந்த ரெண்டுமே ஒரே மாடல். அண்டு டுக்காட்டி இது வந்து நம்ம அண்ணாது. ஸோ பிஎஸ்கே அண்ணோட கவாசிக்கு, அண்டு இன்னொரு அண்ணாவோட சிபிஆர் இங்கே நிற்குது. அவ்வளோதானான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஆர் ஒன் ஃபைவ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஃப்ளாக் போட்டது. ஸோ இவ்வளோ தான் அந்த பைக் வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ண போகிறாங்க மெட்ராஸ் பெக்கர்ஸ். வா, ஸோ ஏறுங்க. ஹலோ மக்களே, நான் உங்களோட விவசாயம் பண்ணி. ஸோ ரீச் டு ஹோம். ஸோ வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கேன். ஸோ என்னடா கேமரா இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மழைங்க சரியான மழை. ஆனால் இங்கே பாருங்கள், சுத்தமாக மழையே இல்லை. அந்த சைடு ஃபுல்லாக மழை. இதில் என்ன ஆச்சரியனா, மழை வந்தது விட்டுச்சு, மழை வந்தது விட்டுச்சு, மழை வந்தது மறுபடியும் விட்டுச்சு. இந்த சைடு இந்த இடத்துலலாம் மழையே வரல. பேர் சொல்ல மாட்டேனே, மழையே வரல. பட் அந்த சைடு பைபாஸ் ஃபுல்லாகவே மழை. நல்லாவே நினைஞ்சிட்டேங்க. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுங்க, இந்த ஷூ இருக்குது பார்த்தீங்களா, முன்னா அனைத்து தான் மலையில் நினைஞ்சேன். பேசன் மிச்சில் ஓகேங்களா, காய வச்சேன். சரி, இனி பொண்ணு போகலாமே, நீ இனி போட்டு இனிக்கு நினைஞ்சிச்சு. இதனால் என் சிஸ்டரோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் எதை போட்டு போவேன்னு தெரியல. இன்னொரு ஷூ இருக்குது, பட் ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதுவும் போட்டு போவேன்னா நாளைக்கு மழை வரும், நான் அதையும் நினச்சிட்டு வந்துடுவேன். எனக்கும் இந்த ஷூக்கும் இந்த மலைக்கும் ஒரு ஆசையே இல்லைங்க சுத்தமாக. ஸோ விஎஸ்கான வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைடிங் கேஸ் கொடுத்தாரு. நல்லது, ஒரே ஒரு குறைந்தாங்க, ஹெல்மெட் போடலங்க. இதில் என்ன ஒரு என்னதான், சரி அண்ணா அனுப்புவாருன்னு நிறைய வீடியோ நான் வந்து விஎஸ்கான ஃபோனில் தான் எடுத்தேனே, வேறு வேறு லெவல்லனா எடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ சுமாராக எடுத்தேன். மாதவாரத்தில் அண்ணா சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னான், நான் தானே சென்ட் பண்ண மாதிரி தான் சொன்னார். மனசையே விட்டேங்க. ஸோ இங்கே என் ஃபோனில் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எல்லாமே போய் வீட்டை போய் அப்லோட் பண்ணிவிட்டு, அண்ட் இன்னொரு நாள் வந்து காலேஜ் போயிட்டு மறுபடியும் ஒரு வீட்டை, அதாவது கடை இருக்கு பார்த்தீங்களா, கடையாண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு வீட்டை வந்து ஃபோனை போடுங்க. சார் மீலாம் சார் கிட்ட எதனா ஒன்று மொத்த வீடியோ டெவலப் பண்ணிட்டு அப்புறமா தாங்க டெவலப் பண்ணணும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இதோட வீடியோ வந்து எடுத்து பண்ணிக்கலாம்.